மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது 11 வகுப்பு இயல் 8 இருக்கக்கூடிய உரைநடை உலகம், அதுல இருக்கக்கூடிய தாகூரின் கடிதங்கள் அப்படிங்கறத பார்த்தோம். இந்த தாகூர் யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு வங்காளத்தை சேர்ந்தவர். இவர் பெங்காலி மொழியில் எழுந்த அந்த ஜனகணமன என்பது நமக்கு இன்றைக்கு தேசிய கீதமாக இருக்குது என்பது நமக்கு தெரியும். இவர் வந்து மிகுந்த ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். வந்து இங்கிலாந்தில் சென்று படித்தவர். நோபல் பரிசை வென்றவர். இலக்கிய படைப்பிற்காக நோபல் பரிசை வென்றவர். ஆசியாவிற்கு வெளியில் முதன் முதலில் நோபல் பரிசை வென்ற மனிதர் இவர் ஒருவர் தான். அது 1913 ஆம் ஆண்டு மிக சரியாக சொன்னேன், 1913 ஆம் ஆண்டு அவர் வந்து நோபல் பரிசு வாங்க, இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வாங்குறாரு. அவர் தான் முதலில் ஆசியாவுக்கு வெளியில வாங்கின முதல் மனிதர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐரோப்பாவுக்கு வெளியில வாங்கினவர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐரோப்பாவை சேர்ந்தவர்கள் மட்டுமே வாங்கி கொண்டிருந்த பரிசு அது. சரி, இப்ப நம்ம கொடுத்திருக்க பகுதி என்ன அப்படின்னா, இவர் வந்து சில கடிதங்கள் எழுதுறாரு. அந்த கடிதங்கள் வந்து எழுதப்பட்ட காலகட்டங்களோட அவர் சில காட்சிகளை வர்ணித்தில் இருக்கிறார். அது மட்டுமே நமக்கு படமா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் முதல் கடிதமானது 1894 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9 எழுதப்பட்டதா இருக்கிறது. ஆகஸ்ட் அது வந்து 1894 என்பது இன்றைய ஒருங்கிணைந்த வங்காளத்தை சேர்ந்தது. அன்றைய ஒருங்கிணைந்த வங்காளம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால், அதாவது மேற்கு வங்காளம் மற்றும் பங்களாதேஷ் ரெண்டையும் சேர்ந்த பகுதி. 18,000 சதுர மைல்கள் சேர்ந்தது அந்த 18,000 அல்லது 180,000 சரியா, அவ்வளவு மிகப்பெரிய பகுதி. அதை வந்து 1905 ஆம் ஆண்டு லார்ட் கர்சன் என்பவர் நமக்கு அது ரெண்டாக பிரித்தார். நம்ம வரலாறு புயல் படம், அதாவது சமூக அறிவியல் பாடங்கள் படித்திருப்போம். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. அதுக்கு முன்னாடியெல்லாம் அவர் பிறந்தவர், அங்கிருந்து எழுதுறாரு. அந்த ஆண்டு எழுதுறாரு. எந்த ஊர்ல இருந்து? சிலாயிதக் அப்படிங்கிற ஊர்ல இருந்து எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, ஒரு ஆறு ஓடுகிறது, அந்த ஆறை பார்த்து எழுதுறாரு. ஆற்றில் நிறைய தண்ணீர் போய் கொண்டிருக்கிறது. அப்ப அது ஏற்படக்கூடிய காட்சி பத்தில் என்ன எழுதுறாரு பார்ப்போம். ஆறு ஒரேடியாக கரை தழும்ப நிரம்பி இருக்கிறது, எதிர்கரையே தென்படவில்லை. ஓரிடத்தில் ஒரு இடத்தில் சுழல்களா பொங்குகிறது, மீண்டும் ஓரொரு இடத்தில் துள்ளியலும் வெள்ளத்தை தன் இரு கரங்களால அமுக்கி சமமாக பறவை செய்தவாறு ஓடுகிறது. இறந்து போன ஒரு சின்னஞ்சிறு பறவை ஆற்று வெள்ளத்தில் மிதந்து வருவதை இன்று கண்டேன். அதனுடைய சாவின் வரலாறு மிகவும் நன்றாக புரிந்துவிட்டது. எங்கேயோ ஒரு ஊரின் எல்லையில் ஒரு தோப்பின் மாமர கிளையிலே அதன் கூடு இருந்தது. இருட்டும் வேளையில் அதன் தன் கூட்டுக்கு திரும்பி தன் துணையுடன் மிருதுவான சிறகின் வெம்மையில் தானும் தன் சிறகுகளை விரித்து கொண்டு உடல் சோர்ந்து உறங்கியது. திடீரென்று இரவில் பத்மா என்பது கிழக்கு வங்காளத்தில் ஓடக்கூடிய ஒரு நதி. அந்த நதி பத்மா ஒரு புறமாக புரண்டாள். அவ்வளவுதான், மரத்தின் கிழிந்த மண் சரிந்தது. கூட்டை விட்டு சிதறி விழுந்த பறவை ஒரு கணம் கண் விழித்தது. அதற்கு பிறகு கண் விழிக்க வேண்டிய அவசியமே அதில் இராமல் போய்விட்டது. ஆகவே பாருங்கள் மாணவர்களே, இந்த கடிதத்தின் வழியாக நம்ம அந்த ஆண்டு 1894 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9 முன்பதாக நடந்த சம்பவத்தை எழுத்தாளர் வாயிலாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இதுவே கடிதங்களின் மிகச்சிறந்த தனித்துவமான ஒரு பண்பு, ஒரு பயன்பாடு. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே நம்ம அதிகமாக தொலைபேசிகளை பயன்படுத்துகிறோம். அனைவரு இடத்திலும் திறன்பேசிகள் இருக்கின்றன, அதாவது ஸ்மார்ட் போன்ஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஸ்மார்ட் போன் எதுனாலும் பேசுறோம், வாட்ஸ்அப் காலில் பேசுறோம், வீடியோ காலில் இல்லாமல் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறோம், எல்லாமே சரியா இருக்கு. ஆனால் கடிதங்கள் எழுதுவது என்பது நமக்கு ஒரு சிறந்த வரலாற்று குறிப்பு. இது நம்ம போன 2 ஏழுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், ஆனந்த ரங்கரின் நாட்குறிப்பு அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். ஆகவே மாணவர்கள், கடிதம் எழுத பழகுங்கள், கடிதம் எழுதுங்கள், கடிதம் எழுத பழகுங்கள், அதை பத்திரப்படுத்துங்கள். நாளைக்கு அது உங்களுக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். சரி, மீண்டும் கடிதத்தை தொடரலாம். நாட்டுப்புறங்களில் இருக்கும் போது எல்லாவற்றையும் விழுங்கவில்ல இந்த மாபெரும் இயற்கையை சிறந்து விழுங்குகிறது. பட்டணத்திலோ மனித சமுதாயம் தான் மிக முக்கியமானது, தலை தூக்கி நிற்கிறது. அங்கே மனிதனுடைய கொடூரமான தன்மை வெளிப்படுகிறது. தன் சுக துக்கத்திற்கு முன் மற்ற உயிர்களின் சுக துக்கங்களை பற்றி மனிதன் எண்ணுவது கூட இல்லை. மிகச்சரியாகவே சொல்லுகிறார். அந்த காலகட்டத்திலேயே வந்து நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள், இன்றைக்கும் கூட நாம் பார்க்கலாம், கிராமங்களில் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்பவர்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்வை வாழ்கிறார்கள். நம்ம பார்த்துருக்கோம், நகர்ப்புறங்களுக்கு நீங்க வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், சென்னை போன்ற மாநகரங்களில் இயற்கை என்பதை, இயற்கையோடு இணைந்த வாழ்வு என்பதே இல்லை. எங்கு பார்த்தாலும் கான்கிரீட் கட்டடங்களும் தார் ரோடுகளும் நமக்கு எல்லாமே இருக்கு. ஆனால் வந்து இயற்கையோடு இணைந்த வாழ்வு இல்லை. அதை தான் அவர் இன்னைக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு, அதாவது நகர்ப்புறத்துக்கு வரும்போது மனிதனின் சுக துக்கம் தான் முக்கியமாக இருக்கிறது, வேற எதுவுமே முக்கியம் இல்லை. கிராமப்புறத்தில் இந்த இயற்கையானது பெரிய விஷயமாக இருக்கிறது என்பதை அவர் குறிப்பிடுகிறார். ஐரோப்பாவிலும் மனிதனுக்கு தான் முக்கியமான, அவனுடைய வழியோ மிகச் சிக்கலானது. அவர்கள் மற்ற பிராணிகளை சாதாரணமான உயிர்கள் என்றே நினைத்து விடுகிறார்கள். பாரத நாட்டினர்
மனிதன் விலங்காக மாறுவதையோ விலங்கு மனிதனாக மாறுவதையோ பற்றி எதுவும் தவறுதலாக எண்ணுவதில்லை. அதனால்தான் நமது சாஸ்திரங்கள் எல்லா உயிர்களிடத்திலும் கருணை காட்டுவதாக நடக்க முடியாத ஒரு அதிசயம் என்று விட்டு வைக்கவில்லை. அதாவது எல்லா உயிர்களிடத்தையும் அன்பு காட்டுவது என்பது நமக்கு பாரதத்தின் பண்பாடு. அன்றைக்கு பாரதம் என்று அழைக்கப்பட்டது, பரதனின் நாடு பாரத நாடு என்று அழைக்கப்பட்டது. ஆகவே அவர் குறிப்பிடுகிறார் அவ்வாறு, நாட்டுப்புறங்களில் இயற்கையோடு ஒன்றி உடனுக்குடன் இணைந்து பழகும் போது என் உள்ளத்தினுள் பாரத நாட்டு இயல்பு தலை தூக்குகிறது. ஒரு பறவையின் சின்னஞ்சிறு இதயத்தினுள்ளும் வாழ்க்கையின் சிறு கழிப்பு எத்தனை அதிகமாக இருக்கு என்பது பற்றி சிந்திக்காமல் இருந்தால் இருக்க முடியவில்லை. இதுதான் மிகச்சிறந்த கவியர்களின் ஒரு உன்னதமான எண்ணம். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், ஒரு பறவையின் மனதிலிருந்து கொண்டு அதன் அது எவ்வகையான இன்பத்தை அனுபவிக்கும் என்று கற்பனை செய்து கொள்வது, இதுதான் இவருடைய கவிஞர்களுடைய மிகச்சிறந்த சிறப்பு. இப்ப நம்ம இரண்டாவது ஒரு கவிதை கடிதம் கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வழியிலும் வழி முடிவிலும் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. சரி, இது இந்த கடிதம் எதை பற்றியதாக இருக்கிறது அப்படின்னா, பூவை பற்றியதாக, அதாவது மலரை பற்றியதாக இருக்கிறது. இந்த கடிதம் எழுதப்பட்ட காலம் 16 செப்டம்பர் 1929. திரும்பவும் வங்காளம் இரண்டாக ஒன்று இந்த ஒன்றாக இரண்டாக பிரித்து பிரிக்கப்பட்ட வங்காளம் வந்து ஒன்றாக சேர்க்கப்பட்டதுக்கு பின்பதாக இருக்கிறது. மரத்தின் கிளையில் பூ மலர்கிறது, அதற்கு புகலிடம் அதுதான். ஆனால் மனிதன் அதற்கு பெயரிட்டு தன் உள்ளத்தினுள் இடம் அளிக்கிறான். ஏன்னா பூவை பார்த்தோன்னே நமக்கு ஒரு பூன்னு சொன்னோடனே நமக்கு அதனுடைய வடிவமும் மனமும் நமக்கு ஞாபகத்து வருகிறது. ஆகவே நம் அது மனத்தினுள் நமக்கு இருக்கிறது என்று சொல்கிறார். நமது நாட்டில் மரங்களில் மலரும் பூக்கள் பல உள்ளன. மனிதன் அவை அனைத்தையும் மனிதனில் ஏற்றுக்கொள்வதில்லை. நமக்கு நிறைய பூக்கள் இருக்கு, ரகரகமா பூக்கள் இருக்கு, விதவிதமா பூக்கள் இருக்கு, ஆனா எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை. மலரிடம் இவ்வளவு அலட்சிய மனப்பான்மை வேறு எந்த நாட்டிலும் காணப்படுவதில்லை. அதற்கு பெயர் இருக்கலாம், ஆனால் அது தெரியாததாக இருக்கும். சில மலர்கள் தங்கள் இன்மனத்தின் வலிமையால் புகழ் பெற்று விட்டன. அதாவது அலட்சியமாக அவற்றை பாராமல் சென்றாலும் கூட அவை தாமாக முன்வந்து மனத்தினால் தம்மையும் அறிமுகப்படுத்திக் கொள்கின்றன. அதாவது அதனுடைய வாசனையால் நம்ம பூவை திரும்பி பார்க்காமல் போனால் கூட அதற்கான அந்த பூவினுடைய வாசனையினால் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அந்த பூவை வந்து திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துடும். ஏன்னா அவ்வளவு அருமையான ஒரு நறுமணம் கொண்ட பூவை நம்ம வந்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதுதான் சொல்றாரு. அவற்றுள் அதாவது நமது இலக்கியங்களில் அவை தவறாமல் அழைப்பப்படுகின்றன. எது அந்த மனமுள்ள பூக்கள். அவற்றுள் பல மலர்களின் பெயர்களை மட்டும் நாம் அறிவோம். அவைகளை கண்டதும் இல்லை, அவற்றை தெரிந்து கொள்ளும் முயற்சியும் நான் எடுத்துக்கொள்வதில்லை. பேராகராதியில் ஜாதி ஜூதி ஜாதி என்றெல்லாம் படிக்கின்றோம். யாப்பு சரிவர அமைந்துவிட்டால் நாம் கழிப்பு எழுதுகிறோம். ஆனால் ஜாதி என்பது ஜூதி என்பது ஜாதி என்பது என்று எது ஜூதி என்பது எது என்றெல்லாம் ஆராய நமக்கு ஆவல் பிறப்பதில்லை. பலவாறு முயற்சி செய்தபின் ஜாதி என்பது முல்லை வகையில் ஒரு பூ, அதாவது சமேலி பூ என்பதை நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் சேவுந்தி என்பது எந்த மலரின் பெயர் என்று என்பது இன்று வரையிலும் பலர் கேட்டும் பதில் கிடைக்கவில்லை. அவர் அன்னைக்கு அந்த பூவினுடைய பெயரை தேடி இருக்கிறார், சேவந்தி அப்படிங்கிற என்ன பூ அப்படின்னு. சாந்தி நிக்கேதனில் ஒரு மரம் இருக்கிறது, அதனை பியால என்று அழைக்கிறார்கள். ஆனால் சமஸ்கிருத காரியங்களில் புகழ்பெற்ற அந்த மரத்தை பற்றி எத்தனை பேருக்கு தெரியுமோ. இன்னொரு விஷயத்தை பாருங்கள், ஆறுகள் விஷயத்தில் நமது உள்ளத்தில் இந்த அலட்சியம் இல்லை. அதாவது பூக்களை அலட்சியம் செய்கின்றனா, அந்த பூக்கள் மலருக்கு காரணமாக இருக்கக்கூடிய நீரோடையான ஆறை பற்றி நாம் ஆறுகளை அலட்சியமாக நாம் எண்ணுவதில்லை என்று சொல்கிறார். எப்படி சொல்கிறார், மிகவும் சிறிய ஆறு கூட நம் மனதில் பிடித்தமாக இருக்கிறது. புறாக்கண்ணி அதாவது கபோதாஷி, மயில் விழியாள், மயூராஷி, விருப்புடையவள், இச்சாமதி என்றெல்லாம் இவை இதெல்லாம் ஆறுகளின் பெயர்கள். அதாவது வடமொழி சமஸ்கிருதத்தில் உள்ள பெயர்களை நமக்கு தமிழில் மொழிபெயர்த்து இந்த பாடத்தில் கொடுத்துருக்காரு. என்னென்றால் கபோதாஷி அப்படின்னா புறா கண்ணி என்ற பெயர், மயில் விழியாள் அப்படிங்கிறது அதுக்கான சமஸ்கிருத பெயர், மயூராஷி அப்படிங்கிறது விருப்புடையல் அப்படிங்கிறது இச்சமதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு, இச்சாமதி என்று சொல்கிறார்கள். பூஜைக்கு தேவையான மலர்களை தவிர வேறு எந்த பூக்களுடன் நமக்கு அறிமுக அவசியம் ஏற்படையதும் இல்லை. நமக்கு பூ பண்ணாத ஒரு கடவுளுக்கு நம்ம பூசை பண்றதுக்காக பூ எடுக்கக்கூடிய பூவை தவிர நம்ம வேற எந்த பூவையும் நம்ம நினைச்சு அதுக்கான பேர்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஆசைப்படுறதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாகரிக வழக்கத்தில் காலத்துக்கேற்றபடி சீக்கிரம் வாடிடும் மலர்களுடனே தொடர்பு உண்டு. தோட்டக்காரனுடைய கைகளில் அவற்றை பராமரிக்கும் பொறுப்பு இருக்கும். மலர் செப்பினில் வழக்கம் போல் வருவதும் போவதுமாக போவதும் தான் அவற்றின் வேலை. மலர்ச்செப்பு என்பது நீங்க பிளவர் வாஷ் அப்படி சொன்னாலே அந்த பிளவர் அந்த வேஸ் விஏஎஸ்சி வேஸ் அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள ஒண்ணு அதுதான் அன்னைக்கு இருந்தால் தான் நீங்களாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு செப்பு பாத்திரத்துல ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் பூ போட்டு வச்சிருப்பாங்க, அது வாடாம கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்காக அதை சொல்றாரு. இதைத்தான்
தாமசிகம் அதாவது மெட்டீரியலிசம் என்று நினைக்கிறோம். ஸ்தூல பொருளுக்கு அப்பால் செல்ல இயலாமல் நம் மனம் திகைப்படைந்துவிடும். அதாவது ஒரு இறைவனின் சிலையை பார்த்தோடனே சிலைதான் இறைவன் என்று நாம் நினைக்கிறோம். சிலையை தாண்டியும் சிலை என்பது இறைவன் உருவமாக இருக்கிறது, நாம் அதை பார்த்து இறைவனை நினைக்க வேண்டும் என்பதை நாம் நினைக்கல. அதனால பூவை பார்த்தோன்னே பூ கர்ச்சனம் பண்றதோன்னு நின்று போது அதுக்கப்புறம் இதெல்லாம் நினைக்கிறல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இது போன்ற பெயரில்லா மலைகள், அதாவது இது போன்ற பெயரில்லா மலைகளின் நாட்டில் கவிஞர்களின் நிலை எவ்வளவு மோசமானது என்பதை யோசித்துப்பார். மலைகளின் ராஜ்யத்தில் அவனுடைய பேனா நடமாட்டம் பேனாவின் நடமாட்டம் எத்தனை குறுகியது. அதாவது பூக்கு பெயர் தெரியாத பூக்களை கொண்ட ஒரு நாடுகளில் இருக்கக்கூடிய கவிஞன் என்னவென்று பாடுவான் அந்த பூவை என்று இவர் வருத்தப்படுகிறார். ஒரு கவிஞனுக்கே உண்டான ஒரு எண்ணம். பறவைகள் விஷயத்திலும் இதே மாதிரி தான். காகம், குயில், மைனா, பைதாகவோ, பைகதாவோ என்ற சொற்களை போல, அதாவது பை பவு கதா கவோ அப்படிங்கிறதா, அது பவு பவு கதா கவோ அப்படிங்கிற இந்த சொற்களை போல் குரலும் குரல் பயிற்றும் ஒரு புறாயணம். இப்படிலாம் அந்த புறா வந்து ஒரு புறா சொல்லுதான், இது மாதிரி சொல்லுதான். இவைகளை எப்படி விட்டுவிட முடியும்? ஆனால் எத்தனையோ நேர்த்தியான புட்கள் உள்ள புட்கள் என்றால் பறவைகள். அவைகளின் பெயர் அநேகமாக சாதாரண ஜனங்களுக்கு தெரிந்திருக்கா? இயற்கையிடம் இந்த அலட்சிய மனப்பான்மை தான் நம்மளுடைய தோல்விகளுக்கெல்லாம் மூல காரணம். அதாவது இயற்கை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்று இந்த கவிஞர் விரும்புகிறார். இந்த சுவாபம் தான், இந்த சுவாபம் காரணமாக தான் நாட்டு மக்களிடம் நமது அலட்சிய மனப்பான்மை தீவிரமாக தலைதூக்கிறது. அதாவது நமக்கு பெயர் அறியாத, நமக்கு அவசியப்படாத அவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம், அதை ஒதுக்கி விடுகிறோம் என்கிற, அது தேவையில்லை என்கிற அந்த அலட்சியான மனப்பான்மை நமக்கு நாட்டு மக்களிடம் உள்ளது என்று கூறுகிறார். பரீட்சையில் தேர வேண்டித்தான் சரித்திர பாடத்தை புறக்கணிக்க முடியாது. அதாவது பரீட்சையில பாஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து படிக்காம முடியாது இல்லையா. நமது தேசப்பற்று அந்த புத்தக மூட்டையால் உருவானது, தேசத்து மக்களிடம் கொண்டுள்ள பற்றுதலின் காரணமாக உண்டானது அல்ல. இந்த தேசத்தின் மக்களின் பற்றானது மக்களிடத்தில் உள்ள மக்களிடத்தில் கொண்ட பற்று அல்ல, அவர்கள் புத்தகத்தில் படித்ததனால் வந்த தேசப்பற்று என்று அவர் குறிப்பிடுகிறார். நமது உலகம் எத்தனை குறுகளானது என்பதை யோசித்துப்பார், அதிலிருந்து எத்தனை பொருள் இடம்பெறவில்லை என்பதை நினைத்துப்பார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இந்த கவிதை. அதாவது நம்மளுடைய உலகம் எவ்வளவு சுருங்கி போய்விட்டது, அந்த சுருக்கத்திற்கு அப்பால் உள்ள உலகத்தில் உள்ள பொருள்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும், இந்த உலகம் எவ்வளவு விசாலமானது என்பதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும் என்று கவிஞர் விரும்புகிறார். இதோட நமக்கு வந்து பாடப்புத்தகம் முடிக்கிறாங்க. இந்த இரண்டு கவிதைகளிலும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஒற்றுமையான விஷயம் என்ன என்றால், இயற்கையோடு இணைந்த வாழ்வு, இயற்கையில் நமக்கு தேவையில்லை நமக்கு வேண்டாம் என்று நினைக்கிற பொருள்களை தவிரவும் நிறைய பொருட்களை இயற்கை கொடுத்திருக்கிறது, அவற்றை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ளவாது முயற்சி செய்ய வேண்டும் என்று இந்த கவிஞர் விரும்புகிறார். இதுல வந்து நமக்கு நூல்வெளி அப்படிங்கிற புத்தகத்தில் கொடுத்துருக்காங்கன்னா, இவரை பத்தி சொல்லும் போது பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் என்றும் கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி என்றும் அழைக்கப்பட்ட தாகூர் ரெண்டு பேர்ல சொல்றாங்க. பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர், நவீன மனிதர் என்ற கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்ட தாகூர் தம் இளம் வயதிலே கவிதைகள் எழுத தொடங்கினார். 1911 ஆண்டு கீதாஞ்சலி என்ற கவிதை நூலுக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றார். 1919 ஆண்டு நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலையால் மனம் வருந்திய தாகூர் ஆங்கிலேய அரசை கண்டித்து அவர்கள் வழங்கிய சர் பட்டத்தை திருப்பி அளித்தார். 2000 மேற்பட்ட இசைப்பாடல்கள், 1000 மேற்பட்ட கவிதைகள், ஏறக்குறைய 20 பெருநாடகங்கள், குறுநாடகங்கள், 8 நாவல்கள், 8 மேற்பட்ட சிறுகதை தொகுப்புகள் என இலக்கியத்தின் பல்வேறு வடிவங்களிலும் நூல்களை எழுதியுள்ளார். அவற்றுடன் அவருடைய ஓவிய படைப்புகள், பயண கட்டுரைகள், ஆங்கில மொழிபெயர்ப்புக்கான மொழிபெயர்ப்புகள் ஆகியவற்றை இணைத்துக் கொண்டால் அவருடைய ஆளுமையின் பேருருவை அறிய முடியும். இவர் வந்து இங்கிலாந்துல படித்தவர், அதனால ஆங்கிலத்திலிருந்து எளிதாக மொழிபெயர்த்து விட்டார். குழந்தைகள் இயற்கையின் மடியில் எளிமையாக வளர்க்கப்பட வேண்டும் என்றும் தங்கள் வேலையில் தாங்களே கவனித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு 1921 விஸ்வபாரதி என்ற பல்கலைக்கழகத்தை நிறுவினார். குருதே என்று அனைவராலும் அன்போடும் அழைக்கப்படுகின்ற தாகூரின் ஜனகனமட என்னும் பாடல் இந்தியாவின் நாட்டு பெண்ணாகும், அமர் சோனார் பங்களா என்னும் பாடல் வங்காள தேசத்தின் நாட்டு பெண்ணாகவும் இன்றும் பாடப்பட்டு வருகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் என்பது நம்முடைய நம்முடைய இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கிறது. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் என்பது நம்மளுடைய பழைய சுதந்திரத்துக்கு முன்பதான இந்தியாவினுடைய பகுதியாக இருந்தது. அப்புறம் சுதந்திரத்துக்கோட என்ன பண்ணாங்கன்னா கிழக்கு பாகிஸ்தான் என்று பிரித்து கொடுத்தாங்க. அப்புறமா வந்து திருமதி இந்திரா காந்தி நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர் அவங்க வந்து அதை பங்களாதேஷ் அப்படிங்கிற தண்ணி நட்டாக்கி விட்டாங்க. சரி, இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் வரலாறு, சின்ன வரலாறு. சாகித்ய அகாதமி வெளியிட்டுள்ள
தாகூரின் கடிதம் என்னும் நூலை தமிழ் மொழியாக்கம் செய்தவர் நா தா குமாரசாமி. இந்த பாட புத்தகத்துல கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாட இந்த கவிதைகள் கடிதங்களை நமக்காக மொழிபெயர்த்தவர் தா நா குமாரசுவாமி. அவர் தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, வங்கம், பாலி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளை கற்றுத்தந்தவர். வங்க அரசு தமிழ் வங்க மொழிகளுக்கு இடையே இந்த மொழிகளுக்கு அவர் ஆற்றிய தொண்டை பாராட்டி நேதாஜி இலக்கிய விருது சிறப்பித்துள்ளது. இதுதான் பாடப்புத்தகத்தில் கொடுத்திருக்காங்க. மாணவர்கள் இதை படித்து தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.